ரெண்டு பேருமே இன்னைக்கு திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் தான், திமுகவில் ஆதரவாளர்கள் தான். ஆனால் ஒரு பெரிய காம்படிஷன் இருக்குதா? ஏன்னா நீங்கள் பாருங்கள், திமுகவினுடைய பிரதான கட்சிகள் எல்லாமே பிரச்சாரத்தில் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அமைச்சர்கள் மட்டும் இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அங்கே முக்கியமான பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர்கள், எல்லா மாவட்டத்தில் இருந்தும் மேயர்கள் அங்கே இருக்கிறாங்க. இந்த அளவிற்கு அதிமுக ஒரு காம்படிஷனை கொடுக்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான்காக பிரிந்திருக்கிற கட்சி பயந்தே இவ்வளோ பேர் இறங்குறாங்களா? அப்படி கிடையாது சார். நாளாக பிரிஞ்சிருந்தால் அவங்க வந்து இப்போ 39 அமைச்சர் இங்கேயெல்லாம் உட்காந்துருக்கணும். நாங்கள் தான் திராவிட மாடல், அது முப்போகம் விளையுது, மாதம் மும்மாறி மழை பொழியுது, திராவிட மாடல் ஆட்சியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு இராணுவ வீரரை ஒரு கவுன்சிலரு அடித்து கொண்டிருக்கிறாரு, ஆகையினால எந்த பிரச்சனையும் கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த குற்ற நிகழ்வுகளும் அல்ல, சிறப்பான ஆட்சி. எதுக்கு 39 பேர் அங்கே போய் ஈரோட்டில் உட்காந்துருக்கிறீங்க? ஒன்று. ரெண்டாவது, நண்பர் ஜெயக்கண்ணன் வழக்கறிஞர் அவர்களை உண்மையிலே வந்து உள்ளதை சொன்னார், அதனால் அவருக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். காங்கிரஸில் வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை சார், இருந்தாலும் நாங்கள் போய் அங்கே வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னார். குறைவாக வருகிறார்கள் என்பது உண்மை. ரெண்டாவது, அவர் ஒத்துக்கிட்டார். மூணாவது விஷயம், சார் சொன்னார், அதாவது என்ன சொன்னார்னா, அவர் நண்பர் ஃபாசில் வந்து அழகாக இருக்கிற யதார்த்தத்தை படம் பிடிச்சி காட்டிட்டார். நாளைக்கு என்னப்பா செய்ய போகிறீங்கன்னு கேட்டால் அதை நாளைக்கு சொல்கிறோம் அப்படின்றாரு. அதையினால நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளை கழித்து ஃபாசில் சாரை இதே மாதிரி நம்ம கேட்கணும், என்ன சார் நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கணும். அப்போயாவது சார் சொல்லித்தான் ஆகணும். ரெண்டு, மூணாவது விஷயம், சார் சொல்கிறாரு, யார் ஜெயக்கண்ணன் சார் சொல்கிறாரு, இது தெரியாதா விக்ரவாண்டி நாங்குநேரில் என்ன நடந்துச்சு அதெல்லாம் சொன்னார். நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் திருமங்கலம் ஃபார்முலா 2009, அதுக்கு முன்னாடி 2006 நம்ம சென்னையில் இன்றைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மேயராக இருந்தார் மா சுப்பிரமணியன். எல்லாம் அங்கங்கே அடித்து ஓட விட்டாங்க, உயர்நீதிமன்றம் தலையிட்டுச்சு. நீதியரசர் இப்ராஹிம் கலிஃபுல்லா, பிகே மிஸ்ரா, இது ஜனநாயக நாடா என்ன நினைக்கிறீங்க? எல்லாருமே வந்து வழக்கறிஞர் இதில் தான், எல்லாம் வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட்டு போட்டு அடித்து ஓட விட்டாங்க எல்லாத்தையும். வழக்கறிஞர் ஜோதி அவர்கள் பல நாள் வாதாடி மறுத்தேர்தல் நடந்துச்சா இல்லையா? அப்போது 2006 நீங்கள் முன்னுதாரணம், 2009 நீங்கள் வந்து திருமங்கலம் ஃபார்முலா, 2011 இருந்து 2021 வரைக்கும் நீங்கள் ஆட்சிக்கே வரல, பாவம் 10 வருஷம். அதனால தான் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க. ஏன்னா அப்போ தான் வந்து என்ன கேஸ் நடத்துனாங்க, இவர் தான் வக்கீலு, அந்த குட்டுநட்டெல்லாம் தெரியுன்றதுனால நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க. சேர்த்துக்கிட்டு அவரை வந்து அது போய் பிரச்சனை பண்ணி அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க. ரெண்டு, மூணாவது, இல்லை ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுறேன். அவர் ஜோதி அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் அன்றைக்கு இருந்த அந்த உங்களுடைய கட்சி தலைமைக்கு மிகவும் விசுவாசமாக உங்களுக்கு வந்து உயர்நீதிமன்றத்திலும் சரி உச்சநீதிமன்றத்திலும் பல்வேறு வழக்குகளை நடத்தி அவருக்கு கடைசியாக வந்து அந்த கட்சியில இருந்து மிகப்பெரிய அவமரியாதை ஏற்படுத்தி, கட்சியினுடைய உள் விவகாரங்கள் சார், அந்த கட்சியில யாரை வைத்துக் கொள்ள வேண்டும் வைத்துக் கொள்ள வேண்டாம் அப்படிங்கறத அந்த கட்சி முடிவு பண்ணும். அவங்க ஒரு சம்பவத்தை சொல்றாரு அவ்வளவுதான். ஒரு வழக்கறிஞரா நான் சொல்லக்கூடிய செய்தி, அவ்வளவு கஷ்டப்பட்ட வந்து ஜோதி அவர்களை மிகவும் அவமரியாதைப்படுத்தி செய்ததும் இல்ல, அது உள்ள என்ன வேண்டாலும் இருக்கலாம் சார். அவமரியாதை செய்தார்களா, அவர் நினைத்த பதவிகளை கொடுக்காம அவர் போனாரா அப்படிங்கறதெல்லாம் நம்ம ரெண்டாவது அது ஒரு தனி விவாதத்துக்குள்ளதான் போகணும், பேசலாம். வழக்கறிஞர் ஜோதியை பத்தி சொன்னதுனால அது ஒரு நிச்சயமா. நான் வந்து உயர் நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்த போது அங்க அவர் பேசியது அந்த ஆதாரத்தோடு நான் நின்று பார்த்தவன் என்ற காரணத்தை சொன்னேன். நான் சரி, நீங்க வழக்கறிஞர் ஜோதிக்கு நீங்க பேசுறீங்கல்ல, நான் கேட்கிறேன், உங்க கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரே வந்து கட்சியை விட்டு போனாரு விபி துரைசாமி, அதனால அதுக்கு என்ன பண்றது, எதுக்காக போனாரு? அப்பா சார் அதெல்லாம் போவாங்க வருவாங்க, இப்ப நான் கேட்க வேண்டியது சார், இவர் சொல்றாருல்ல 22 தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்துச்சு, நாட்டினுடைய அன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய இன்றைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, 22 தொகுதியில் 13 தொகுதி திமுக ஜெயிச்சிச்சு. அப்ப சொல்லலாமா, நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும் போதே இப்ப 13 ஜெயிச்சிங்க, நான் அவங்க எதிர்க்கட்சியா இருக்கும் போது ஒன்னு ஜெயிக்க மாட்டாங்களா சொல்லலாமா? ஆகவே இவை எல்லாம் இவர்களுக்கு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்கள் நினைத்தது மாதிரி, ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதார் யாரோ, அவர் நினைச்சா ஓபிஎஸ்ஸை கொண்டு வந்திருக்கலாம், அவங்க நினைச்சா புகழ் பாடுகிற சில பேரை வச்சிருக்கலாம், ஆனா இவர் எதுக்கும் அடங்காதவர், அவர் கட்சியை தான் காப்பாற்றணும் நினைக்கிறவர், உங்களுக்கு அடங்கி போகணுன்ற அவசியம் அவருக்கு கிடையாது. அதிமுகவினுடைய கொள்கை என்ன? திமுகவை எதிர்ப்பது,
அந்த கொள்கையில் மாறாதவர். அதனால் அவரை பார்த்து இவங்க இவங்க தான் 39 பேர் இறங்குறாங்க. நான் கேட்குறேன், அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் காங்கிரஸ் காரில் போயிட்டாங்களா? இப்போ நாளைக்கு கூட மரியாதைக்குரிய கமலஹாசன் போகிறாரு மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர், அதுக்கு முன்னாடி எல்லாருமே போயிட்டு இது பண்ணாங்களா? 2 நாளைக்கு முன்னாடி தான் போனாங்க. எத்தனை நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு? ஆக மேடையில் பேசுனதே இல்லைன்றாங்க வேட்பாளரும் அவரும். மாநகராட்சி மாண்புமிகு அமைச்சர் கே என் நேரு பேசுனது நாங்கள் பேசலை. தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை ட்விட்டரில் போட்டிருக்கிறாரு. கேட்டால் ஆதாரம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், ஆதாரம் நீங்கள் 39 பேர் இருந்து எல்லா பூத்து வாரியாக 238 பூத்துக்குள்ளே போகிறதே இன்னொன்று சொல்கிறாங்க. இங்கே ஒழுங்காக உங்கள் தொகுதியில் உங்கள் பூத்தில் நிறைய வாக்கு வரலைன்னா அமைச்சரவை மாற்றப்படும். இந்த கடைசி நாளுக்கு முன்னாடி கூட தேர்தல் ஆணையம் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், புகார்கள் போயிட்டே இருக்கு, அந்த புகார்கள் விசாரணை பண்ணி அது உண்மைத்தன்மை இருந்துன்னு சொன்னால் முந்தின நாள் கூட நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம் சார். ஏறத்தாழ 100 கோடிகள் அங்கே வந்து அங்கே வேலை செஞ்சிட்ருக்கு சார். இது எல்லாம் தேர்தல் ஆணைக்குன்னு தெரியும் சார். 25-26 உண்மையிலேயே தேர்தல் ஆணையம் நடுநிலையாக செயல்படுகிற தேர்தல் ஆணையம் அன்றைக்கு நடுநிலையான தீர்ப்பு ஒன்று வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. சரி, நிச்சயமாக பார்க்கலாம் சார்.